So chapter 4, knowledge representation issues. The contents of this chapter are, first one, representations and mapping is the first topic ipo nikku nam paaka porudhu, and approaches to knowledge representation, issues in knowledge representation, the last one is frame problem. Indha naalu content da the fourth chapter fulla cover a irukum. So first, representations and mappings abingiradhu enter a irukku munadi, first we will know what is meant by knowledge. அதுக்கப்புறம் அந்த knowledge நீங்க எப்படி represent பண்றீங்க, என்ன மாதிரியான mapping establish பண்ண போறீங்கங்கறத பார்க்கலாம். So first, what is knowledge? அப்படினா, knowledge is an abstract term that attempts to capture an individual's understanding of a given subject. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கறத பத்தி பாக்குறது தான் knowledge. That is individual. In தனிப்பட்ட முறையில the understanding nature of a particular entity, particular subject, particular object, எதை பத்தி வேணாலும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்றது knowledge. In the world of intelligent systems, the domain specific knowledge is captured. Intelligent systems or a world na enna the artificial intelligence and the robotics world la eppadi the knowledge irukumna domain specific knowledge nama vandu gather pannirukom. Domain na enna na it is a well focused subject area. For example, ipo ungaloda domain enna na computer science. Computer science la enna na subjects irukengradha neenga padipinga, maybe allied ah ungalku accounts irukalam, but ungala overall domain enna na computer science. Computer science oda knowledge da ungalku vandu jaasthi. அந்த மாதிரி தான் மெஷினுக்கும் நம்ம அந்த டொமைன் ஸ்பெசிபிக் நாலேஜ் வந்து ஜாஸ்தியா இன்புட் கொடுக்கணும். சோ பிஃபோர் என்டரிங் இன்டு நாலேஜ், ஃபர்ஸ்ட் டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். டேட்டால இருந்து வர்றதுதான் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் நாலேஜ் நம்ம சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டேட்டானா? இட் இஸ் வியூட் அஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டிஸ்கனெக்டட் ஃபேக்ட். ஃபேக்ட் மட்டும் ஜஸ்ட் ரஃப் டேட்டா அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இல்லையா, அதைத்தான் வந்து டேட்டான்னு சொல்றோம். அந்த டேட்டால இருந்து அந்த ஃபேக்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ரெண்டுக்கு நடுவில் நீங்க ரிலேஷன்ஷிப் போடுவீங்க, அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான குவெஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னா, ஹூ, வாட், வேர் அண்ட் வென், இந்த மாதிரியான குவெஸ்டின்ஸுக்கெல்லாம் யூ கேன் ஏபிள் டு டிரைவ் த ஆன்சர்ஸ். அண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, டேட்டானா இட் இஸ் ரெய்னிங், இட் இஸ் சன்னி, இட் இஸ் வெட், இந்த மாதிரி நம்ம சொல்றோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் த டேட்டா. பட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் ட்ராப்டு 15 degrees அண்ட் தென் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். டெம்பரேச்சர் வந்து 15 degree ட்ராப் ஆனங்காட்டி தான் ரெயின் வருது அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபேக்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேஷன்ல ரிலேஷன்ஷிப் என்னென்ன இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா தட் கால் இட் அஸ் இன்ஃபர்மேஷன். Knowledge அப்படினு எடுத்துட்டீங்கன்னா, இட் இமர்ஜஸ் வென் ரிலேஷன்ஷிப் அமாங் பேட்டர்ன்ஸ். பேட்டர்னுக்குல இருந்து நீங்க எப்படி அதுல இருந்து டேட்டா எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இட் வில் கிவ் யூ ஆன்சர்ஸ் டு தி க்வெஸ்சன் ஹவ், ஹவ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதே ரெய்னிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இஃப் தி ஹியூமிடிட்டி இஸ் வெரி ஹை அண்ட் தி டெம்பரேச்சர் ட்ராப்ஸ் சப்ஸ்டான்ஷியலி, தென் அட்மாஸ்பியர் இஸ் அன்லைக்லி டு ஹோல்ட் தி மாய்ஸ்சர், சோ இட் ரெய்ன்ஸ். ஏன் மழை பெய்யுது, எப்படி மழை பெய்யுதுங்கிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா அங்கதான் உங்களுக்கு நாலேஜ் வரும். ஜஸ்ட் மழை வருது, இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா இட் இஸ் அ டேட்டா. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த டெம்பரேச்சர் ட்ராப் ஆனங்காட்டி வர்றதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன். நாலேஜ்ங்கிறதுனா என்னன்னா, ஹியூமிடிட்டி ஹையா இருக்கு, டெம்பரேச்சர் ட்ராப் ஆயிடுச்சு, அட்மாஸ்பியர் மாய்ஸ்சரா இருக்கு, ஈரப்பதமா இருக்கு, அதனால மழை வருதுங்கிறது இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜா ரிலேஷன்ஷிப்போட ஹவ் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா தட் யா யூ ஆர் சேயிங் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ விஸ்டம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் த டிஸ்கிரைப்ஸ் பேட்டர்ன், வை, ஏன் அப்படிங்கிற இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடைக்கிறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த விஸ்டம். எக்ஸாம்பிள் பாருங்க, இட் என்கம்பசஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் த இன்டராக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் பிட்வீன் ரெய்னிங், எவாப்பரேஷன், ஏர் கரண்ட், டெம்பரேச்சர், கிரேடியன்ஸ் அண்ட் சேஞ்சஸ். ஜஸ்ட் மழை வருதுங்கிறதோடு இல்லாம இத்தனை விஷயங்களையும் தாண்டி இந்த நாலேஜ்ல இருந்து ரெய்னிங், எவாப்ரேஷன், ஏர் கரண்ட், டெம்பரேச்சரோட கிரேடியன்ட் மாறுறது எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரியுது. வை, ஏன் அப்படிங்கறது எல்லாமே தெரியுதுன்னா தேர் கம்ஸ் விஸ்டம். ஸோ டேட்டால இருந்து விஸ்டம் வரைக்கும் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து மெஷினுக்கு கொடுத்தாகணும். ஸோ டேட்டால இருந்து இன்ஃபர்மேஷன் போது இன்ஃபர்மேஷன்ல இருந்து நாலேஜ், நாலேஜ்ல இருந்து விஸ்டம். ஸோ டேட்டால என்ன பண்றீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ள நீங்க ரிலேஷன் என்ன இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. இன்ஃபர்மேஷன்ல இருந்து நாலேஜ்க்குள்ள பேட்டர்ன்ஸ் என்ன இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. நாலேஜ்ல இருந்து விஸ்டம்க்குள்ள யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பிரின்சிபிள்ஸ். ஸோ டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த ரெண்டும் எடுத்துட்டீங்கன்னா, டே வித் த பாஸ்ட் அதேர் பேஸ்ட் ஆன் த கேதரிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆடிங் கண்டென்ட்ஸ். ஃபேக்ட்ஸ் மட்டுமா நீங்க டீல் பண்ணுவோம், நாலேஜ் அப்படிங்கிறது டீல்ஸ் வித் த ப்ரெசன்ட், இப்ப நடந்துட்டு இருக்கிறத மட்டும் டீல் பண்ணும். விஸ்டம் அப்படிங்கிறது இட் டீல்ஸ் வித் ஃபியூச்சர்.
So knowledge representation is a method that is used to encode knowledge in an intelligent system knowledge base. Knowledge base அப்படிங்கற அந்த மெஷின் ஓடதுக்குள்ள you're going to encode knowledge. Object of knowledge representation is to express knowledge in computer tractable form such that it can be used to help intelligent systems perform well. Computer order form la neenga and knowledge represent panna tha and the machine gra intelligent system adu purinjikittu vela seiyum. So adukku ungalku enna venumna earlier pala systems la pala kaalathilla paathina GPS gra and general purpose problem solver vechi dhaan vandu they deducted some systems to prove mathematical geometry, complex robotic task, process a sequence of operations indha mariyana vela ella senjittirundanga. But பின்னாடி போக போக தே டிசைடட் டு ஆட் டொமைன் ஸ்பெசிபிக் ரூல்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்பதான் நாலேஜ் ஜாஸ்தி ஆகும் அதுல இருந்து தான் நாலேஜ் பேஸ் சிஸ்டம்ஸ் வந்து கிடைச்சிச்சு ஸோ என்ன இம்பார்ட்டன்ஸ் இந்த நாலேஜோட ரெப்ரசன்டேஷன்ஸ்ல நாலேஜுக்கு ஏன் என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஃபேக்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வச்சு வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்ட் ஆஃப் நோயிங் ஆனா அதை தாண்டி மெஷினுக்கு யூ ஹாவ் டு கிவ் language, concept, procedures, rules, ideas, abstraction, phrases, custom, fact, association. இது எல்லாத்தையுமே இந்த மெஷினுக்கு நீங்க கொடுக்கணும் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹியூமனுக்கு இதெல்லாம் ஈஸின்னு சொன்னேன் ஏன் எப்படி அது ஈஸினா ஹியூமனோட பிரெயின் வந்து இட் வெயிட்ஸ் 3.3 pounds அதுல இருக்கக்கூடிய நியூரான்ஸ்ல யூ கேன் ஏபிள் டு ஸ்டோர் திஸ் மச் இன்ஃபர்மேஷன் 10^12 பொட்டன்ஷியல் ஸ்டோரேஜ்ல இருந்து -10^14 வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம் இந்த இன்ஃபர்மேஷனை ஹியூமனோட பிரெயின்ல நியூரான்ஸ்ல நீங்க சேவ் பண்ற இந்த இன்ஃபர்மேஷன்ல நீங்க சின்ன குழந்தையில இருந்து இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் நீ சில நாலேஜ் கேதர் பண்ணி உன்னோட மெமரியில வச்சிருப்ப இல்லையா அத்தனையும் நீ கம்ப்யூட்டருக்குள்ள மெஷினுக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ தட் பர்டிகுலர் நாலேஜ் இஸ் கலெக்டட் அண்ட் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஸ்பாட்ஸ் அண்ட் வோல்டேஜ் ஸ்டேட்ஸ் கண்டிப்பா மெஷின் அப்படின்னாவே டிஜிட்டலைஸ்ட் அப்படின்னாவே கண்டிப்பா மேக்னெட்ஸும் வோல்டேஜஸும் வரும் ஸோ மேக்னெட்டிக் ஸ்பாட்ஸ் ஆகும் வோல்டேஜ் ஸ்டேட்ஸ் ஆகும் அந்த நாலேஜை வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம் நான் வில் சே அன் எக்ஸாம்பிள் ஏ இஸ் டால் ஏ லைக்ஸ் பி சி ஹஸ் லேர்ன் டு யூஸ் ரிகர்ஷன் டு மேனிபுலேட் லிங்க்ட் லிஸ்ட் இன் செவரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த மாதிரி மூணு சின்ன ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க சின்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இஸ் டால் அப்படின்னு படிச்சீங்கன்னா அப்படின்னா இட் சேஸ் அன் ஆட்ரிபியூட் ப்ரொசஸ்ட் பை அ பர்சன் டால் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் அந்த பர்சன் கிட்ட என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றோம் டால் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல அந்த பர்சன் இருக்கிறாருன்னு சொல்றோம் செகண்ட் ஏ லைக்ஸ் பீனா ரெண்டு பைனரி ரிலேஷன் வந்து உள்ள வருது பிகாஸ் ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க பீனு ஒரு பர்சன் இருக்காங்க யூஆர் எக்ஸ்பிரசிங் தி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அ நாலேஜ் வித் அ காம்ப்ளெக்ஸ் பைனரி ரிலேஷன் ரெண்டு பேர்த்த வச்சு நீங்க சொல்லணும் அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்டர் டு யூஸ் அ ரெக்கர்ஷன் டு மேனிபுலேட் லிங்க் லிஸ்ட் அந்த மாதிரி நிறைய போகுது ஸோ அந்த இடத்துல பர்டிகுலர் சிங்கிற பர்சன் அண்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுறது ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபேக்டாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரிலேஷனாகவும் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக யூ நீட் நாட் த ஜென்ரல் C++ டேட்டா ஸ்ட்ரக்சர் அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை வி ஹாவ் டு யூஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆஃப் லாங்குவேஜ் அதைத்தான் KR லாங்குவேஜ்னு சொல்கிறோம் knowledge representation language nu solrom because it is used to adequately represent adequately the knowledge needed for the problem problem ke enna thevai nu solanum it should also be done in a very clear precise and natural way allows to reason on that knowledge drawing new conclusions indha maadhiri ana fact la neenga pulsa or kr knowledge abingiradha decide pananum So computer, it acquires a well-defined problem description to process and provide well-defined acceptable solution. It already in your சின்ன வயசுல இருந்து படிச்ச definition தான். நீங்க என்ன requirement அப்படிங்கறத you have to give it in a well-defined form. அது உங்களுக்கு என்ன பண்ணும்? Well-defined solution கொடுக்கும். So and the well-defined description கொடுக்கறதுக்காக you have to collect the fragments of knowledge and you have to formulate a description in the spoken language and then represent it in the formal language. கம்ப்யூட்டருக்கு புரியற மாதிரி நாட் பைனரிஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இல்லாம ஃபார்மல் லாங்குவேஜா நீங்க வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணணும் பிகாஸ் இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ஸோ அந்த இடத்துல கம்ப்யூட்டர் இட் யூசஸ் அன் அல்காரிதம் டு கம்ப்யூட் அன் ஆன்சர் ஸோ ப்ராப்ளம் இருக்குது சொல்யூஷன் கிடைக்குது அந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்றீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு கம்ப்யூட்டேஷன் கிடைச்சு
and the output valaya you will get a solution. So problem has been represented, computed, and it is interpreted to derive a solution. So what is knowledge na? In both high technical form, it is intellectual acquaintance with or perception of fact or truth. Knowledge, acquaintance, இதெல்லாம் perception, பார்வைகள், fact, truth, இதெல்லாத்தையுமே வச்சு intellectualா நீங்க என்ன derive பண்றீங்கிறது தான் knowledge-னு சொல்றோம். Representation, a way of describing certain fragments or information. சில விஷயங்களை நம்ம எப்படி சொல்றோம், fragment information இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றோங்கிறது. So knowledge representation na study of how knowledge is actually picturized and how effectively it resembles the representation of knowledge in human brain. Human brain la adha eppadi irukko adu appadiye machine ku la kondu poi the knowledge picturize panni store pandradha knowledge representation. So adukku nammalku romba mukkiyamana theva enna na knowledge base ingiradhu theva. So representation of knowledge and the reasoning process that brings knowledge to life. உங்களுக்கு டேட்டா பேஸ்லாம் தெரியும், ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. அதே மாதிரி நாலேஜஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றது நம்ம நாலேஜ் பேஸ்ன்னு சொல்றோம். ஸோ தேர் யூ நீட் ஒன் இன்ஃபரன்ஸ் என்ஜின் வேர் யூ கோயிங் டு ஸ்டோர் த டொமைன் இண்டிபெண்ட் அல்காரிதம். நாலேஜ் பேஸ்ல டொமைன் ஸ்பெசிபிக் கண்டென்ட் எல்லாம் இருக்கும். இப்போ காலேஜ் என்விரான்மெண்ட்டுங்கிற டொமைன் எடுத்துட்டீங்கன்னா, அந்த காலேஜ் என்விரான்மெண்ட்குள்ள என்னென்ன இருக்கும், கிளாஸ் ரூம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், லேப் இருக்கும், ஸ்டாஃப் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டேபிள் இருக்கும், சேர் இருக்கும். இந்த மாதிரியான டொமைன் நாலேஜஸ் எல்லாம் என்னென்னமோ அது எல்லாத்தையுமே உங்க நாலேஜ் பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த நாலேஜ் பேஸ்ல என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னா, செட் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் ஃபார்மல் லாங்குவேஜ். இதுதான் நீங்க நாலேஜ் பேஸ்ன்னு சொல்றீங்க. ஃபார்மல் லாங்குவேஜஸ்ல சென்டென்சஸா நீங்க அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமை வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராம்னு சொல்றோமோ, சென்டென்சஸ் ஃபார்மல் லாங்குவேஜஸ்ல இருக்கிறது தான் இப்போ லெட்டஸ் நாலேஜ் பேஸ். So, to solve complex problem, we need first one large amount of knowledge. Complex problem na enna na, machine solve panna vekka koodiya problems eduthutom appadina, artificial intelligence ngra andha machine vandha solve pannanumna, first it need a variety, large amount of knowledge. Neenga chinna vayasula irundhu paathu store panni, unga human brain la store panni vechirukra ella information yum andha machine ku kudukanum. And mechanism for representation manipulation of existing knowledge to create new solution. Existing knowledge la irundhu neenga eppadi represent panni manipulate panni new solution create pannalam appingiradhiliyum neenga vandu concentrate pannum. So indha rendu vishayangal venum. So indha rendu vishayangalum neenga eppadi pandringana, large amount of knowledge than you call it as fact. And mechanism for representation adha vandu enna solrona, representation of fact nu solrom. So indha rendu vishayangal concentrate pannanum, fact and representing that fact. So in solving problems in AI, we must represent knowledge, and there are two entities to deal with. Rendu vishayangal you have to concentrate. First one is fact nu solrom. Fact na describe pannadhu, enna enna vishayangal nu describe pandradhu, that is the truth about the real world and what we represent. It is raining nu first or example paathom illaya, that is also called as fact. And guitars have strings, trumpets or brass instrument, இதுவும் ஒரு ஃபேக்ட் தான், இதுவும் ஒரு சின்ன விஷயம் தான். இந்த மாதிரியான நாலேஜஸ் எல்லாம் இருக்கக்கூடிய லெவல்ஸ் யூ கால் இட் அஸ் நாலேஜ் லெவல். நாலேஜ் லெவல் தட் இஸ் டு பி ரெப்ரசன்டட்னு சொல்றோம். அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ல அட் விச் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஃபைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் தட் கேன் பி மேனிபுலேட்டட். இங்க நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க ஃபேக்ட, அந்த ஃபேக்டை சிம்பிள்ஸா நீங்க வச்சு ப்ராசஸ் பண்றீங்கன்னா அதை வந்து ரெப்ரசன்டேஷன் சொல்றோம். ஸோ இந்த இடத்துல தட் இஸ் கால்ட் அஸ் அ சிம்பிள் லெவல். Knowledge level of fact, symbol level of program value you manipulate pandrathu, you have to do some statements. So real world kulla irukkakoodiya and the knowledges map pannanum appadina, computer kulla and the facts alla you have to represent. Adilirundha computer vandu new conclusions infer pannum. Infer appadina enna artham na pudusa derive pandrathu nu artham. So the new conclusion la irundhu marubadiyum real world kulla poittu dhaan and the knowledge base vandu work pannum. என்ன ரியல் வேர்ல்ட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் நீ வாங்கி கொண்டு போய் மெஷின்ல ஸ்டோர் பண்ற, மெஷின் அதை பார்த்து ரியல் வேர்ல்ட்ல என்ன இருக்குங்கிறத வந்து மேப் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ் கேரி ஓவர் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் என்ன சொல்றோம்னா, மேப்பிங்ஸ் பிட்வீன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரெப்ரஸன்டேஷன் சொல்றோம். ஸோ இதுதான் ஃபேக்ட், இன்டர்னல் ரெப்ரஸன்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ரெப்ரஸன்டேஷன். ஏன் இங்கிலீஷ் ரெப்ரஸன்டேஷன் நம்ம சொல்றோம்னா, இட் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் பை ஹியூமன்ஸ். கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து எப்படி அதோட லாங்குவேஜ் புரியுமோ, நம்மளுக்கு நம்மளோட லாங்குவேஜ் புரியும். ஸோ இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டபிளா வந்து அந்த ரெப்ரஸன்டேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த மேப்பிங்ஸ் வந்து டூ வேஸ் ஆ யூ கேன் சே, ஒன் இஸ் ஃபார்வர்ட் அண்ட் ஒன் இஸ் பேக்வர்ட். ஃபார்வர்ட்னா என்ன, ஃபேக்ட்ஸ் டு ரெப்ரஸன்டேஷன்.
ஃபேக்ட்ல இருந்து ரெப்ரசன்டேஷன் போனீங்கன்னா ஃபார்வர்ட், ரெப்ரசன்டேஷன்ல இருந்து ஃபேக்ட்டுக்கு போனீங்கன்னா பேக்வர்ட் ரெப்ரசன்டேஷன். அதாவது திருப்பி எல்லா இடத்துலையுமே வந்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கிறது தான் பெஸ்ட், ஸோ தட் இட்ஸ் கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பை த ஹியூமன்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் AI எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வித் திஸ் நாலேஜ் இட் இஸ் ரெப்ரசன்டட் அ சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெப்ரசன்ட் பிட்ஸ் ஆஃப் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் ரெப்ரசன்ட்ஸ் கலர் ரெட், ரெட்னு மட்டும் சொல்றோம்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அ கலர் ரெட். கார் ஒன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் அ பர்டிகுலர் பர்சன்ஸ் கார், மை கார்னு எடுத்துக்கலாம். அண்ட் ரெட் ஆஃப் கார் ஒன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் அ ஃபேக்ட் தட் மை கார் இஸ் ரெட். ரெட்டுங்கிறது கலரு, கார் ஒன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பர்சனோட பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன ஃபேக்ட் நம்ம வச்சிருக்கோம்னா மை கார் இஸ் ரெட். ஸோ இந்த மாதிரியான மேனிபுலேஷன் சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அந்த சிஸ்டம்ஸ் வந்து கேரி ஓவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான மை கார் இஸ் ரெட்னு எப்படி நம்ம டிரைவ் பண்ண மாதிரி தான் சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க போறோம். எக்ஸாம்பிள், மேத்தமெட்டிக்கல் லாஜிக் யூஸ் பண்ணி இந்த ரெப்ரசன்டேஷன் ஃபார்மலிசம் எப்படி இருக்குன்னு கேரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, ஸ்பாட் இஸ் அ டாக். ஸ்பாட் அப்படிங்கிறது அந்த டாகோட பேர். ஸோ இதை நீங்க வந்து லாஜிக்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா டாக் ஆஃப் ஸ்பாட். ஸ்பாட் இஸ் அ டாக்னு சின்ன ஃபேக்டர், டாக் ஆஃப் ஸ்பாட்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அதே மாதிரி இன்னொரு லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ண போறோம், என்ன ஃபேக்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல் டாக்ஸ் ஹாவ் டெய்ல். அது லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், for all la for all அப்படின்னு. இதுதான் சிம்பிள், தட் இஸ் திஸ் இஸ் a symbol for all. இப்படி ஏவை இன்வெர்டடா பண்ணி போட்டிருக்கிறதுக்கு பேர் தான் for all. for all of x, dog of x implies has tail of x. so xங்கறது இந்த இடத்துல இட் மே இண்டிகேட் எனி டாக். ஸோ இந்த இடத்துல இருந்து டிடக்டிவ் மெக்கானிசமா நீங்க என்ன நியூவா ரெப்ரசன்ட் பண்றீங்க அப்படின்னா டாக்னு இருந்தா கண்டிப்பா டெய்ல்னு இருக்கும். ஸோ ஸ்பாட்டை வந்து இந்த இடத்துல டாக் ஆஃப் ஸ்பாட்ன்னு சொன்னீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பாட் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஹேஸ் டெய்ல் ஆஃப் ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு புது ரெப்ரசன்டேஷனை நீங்க எடுத்துக்கலாம். புது இன்ஃபர்மேஷனை நீங்க டிரைவ் பண்றீங்க, நீங்க இந்த சென்ஸ் மெஷின் டிரைவ் பண்ணுது. அதுதான் வந்து இந்த நாலேஜ் ரெப்ரசன்டேஷனோட அட்வான்டேஜ். அண்ட் பேக்வர்ட் மேப்பிங் ஃபங்க்ஷன் வழியா இந்த சின்ன சென்டென்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அது எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நீட்டா, ஸ்பாட் ஹாஸ் அ டெய்ல் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்பாட் இஸ் அ டாக், டாக் ஆஃப் ஸ்பாட்னு சொல்றோம். எவ்ரி டாக் ஹாஸ் அ டெய்லுங்கிற ஃபார் ஆல் ஆஃப் எக்ஸ், டாக் ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் ஹாஸ் டெய்ல் ஆஃப் எக்ஸ் சொல்றோம். இதுல இருந்து ஸ்பாட் ஹாஸ் அ டெய்லுங்கிற இந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும். இந்த புது மெக்கானிசமா நாம டிரைவ் பண்ணிருக்கோம் ஸ்பாட் ஹாஸ் அ டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டிங் நாலேஜ். So fact representation is not one to one. Good representation can make a reasoning program trivial. சின்ன எக்ஸாம்பிள், சின்ன ஃபேக்ட், சின்ன ரெப்ரசன்டேஷன், இதிலிருந்தே நம்ம வந்து நம்மளோட ப்ரெசன்ட் ரெப்ரசன்டேஷன் நல்லா இருக்கிறதுனால ரீசனிங் ஈஸியா இருக்கு. ரீசனிங் ஈஸியா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஸ்பாட் ஹாஸ் அ டெய்லுங்கிறத புதுசா நம்ம ரீசனிங் இன்ஃபர் பண்ணிருக்கோம், புதுசா கண்டுபிடிச்சிருக்கோங்கிறதுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன், இந்த லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த மாதிரி உங்களோட ரீசனிங் நல்லா வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் த ஃபேக்ட் இன் அ வெரி குட் மேனர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் மல்டிலேயர் செக்கர் போர்ட் ப்ராப்ளம். மல்டிலேயர் செக்கர் போர்ட் ப்ராப்ளம்னா என்னன்னா, நார்மல் செக்கர் போர்ட் தான் ஃப்ரம் விச் த டூ ஸ்கொயர்ஸ் அண்ட் ஆப்போசிட் கார்னர்ஸ் ஹாவ் பீன் ரிமூவ். ஆப்போசிட் கார்னர்ஸ்ல இருக்கிறது வந்து ரிமூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறப்போ the task is to cover all the remaining squares exactly with dominoes, each of which covers two squares. No overlapping either of dominoes on top of each other or dominoes over the boundary of the multilated or alone. In the madriyana situation deal pandrappo inda task thirumba panna mudiyuma nu kekkrom. For example, in the madriyana representation la irukku in the ketangale the question, can this task to be done, adu vandu and solution enna na, it is impossible to complete. நீங்க இந்த மாதிரியான த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸ்ல கூட நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த செக்கர் போர்டு, இந்த மாதிரி செக்கர் போர்டு வச்சுக்கலாம், பிளாக் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ, ஒயிட் ஸ்கொயர்ஸ் எவ்வளோன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கு, டாமினோ பிளேஸ்ட் இன் தி செஸ் போர்டு வில் ஆல்வேஸ் கவர் ஒன் ஒயிட் ஸ்கொயர் அண்ட் ஒன் பிளாக் ஸ்கொயர். கண்டிப்பா ஒரு ஒயிட் ஒரு பிளாக் தான் இருக்கும். தேர்ஃபோர் கலெக்ஷன் ஆஃப் டாமினோஸ் பிளேஸ்ட் ஆன் த போர்டு வில் கவர் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஈச் கலர். இது இருக்கப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப்ல தான் நீங்க வந்து கவர் பண்ண முடியும். இஃப் த டூ ஒயிட் கார்னர்ஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் த போர்ட், தென் 30 ஒயிட் ஸ்கொயர்ஸ் அண்ட் 32 பிளாக் ஸ்கொயர்ஸ் ரிமைன் டு பி கவர்ட் பை தி டாமினோஸ். இப்போ இந்த ரெண்டு ஒயிட்ஸ் இதை வந்து நீங்க ரிமூவ் பண்றீங்க, டூ ஒயிட் கார்னர்ஸ் ரிமூவ் அப்படின்னா 30 ஒயிட் ஸ்கொயர்ஸும் 32 பிளாக் ஸ்கொயர்ஸும் இருக்கும்.
அது வந்து டொமினோஸ் எல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கறது இட் இஸ் இம்பாசிபிள். அதுவே மாதிரி பிளாக் கார்னர்ஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா 32 ஒயிட் வந்துடும், 30 பிளாக் ஸ்கொயர் வந்துடும், அதுவும் இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ இங்க கேட்ட இந்த க்வெஸ்சன், ஆப்போசிட் கார்னர்ஸ் ரிமூவ் பண்ணா ஓவர்லாப்பிங்கோ எதுவுமே இல்லாம ஒரு போர்டு கொண்டு வர முடியுமானா? இட் இஸ் இம்பாசிபிள். இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்லாம் நீங்க வச்சு ப்ரூஃப் பண்ணி காமிச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்து அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் அண்ட் கான்கிரீட் ரீசனிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வரலாம். தட் இஸ் இனிஷியல் ஃபேக்ட் இது, ஃபைனல் ஃபேக்ட் இதுங்கிறப்போ ஃபார்வர்ட் ரெப்ரசன்டேஷன் ஃபேக்ட்ல இருந்து நீங்க போகலாம் ரெப்ரசன்டேஷனுக்கு, ரெப்ரசன்டேஷன்ல இருந்து மறுபடியும் ஃபேக்ட்டுக்கு போனீங்கன்னா பேக்வர்ட் ரெப்ரசன்டேஷன் சொல்றோம். ஸோ இனிஷியல் ஃபேக்ட்ல இருந்து ஃபைனலுக்கு போறப்போ அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் ப்ரோக்ராம் மாடல் எழுதுறோம். அந்த ரெப்ரசன்டேஷனோட ஃபேக்ட்ஸ்குள்ளேயே ப்ராசஸ் மேனிபுலேட் பண்ணணும், தட் யூ கால் இட் அஸ் கான்கிரீட் ரீசனிங். ஸோ திஸ் இஸ் த பேசிக் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் திஸ் ஃபோர்த் சாப்டர், நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஃபேக்ட்னா என்ன, நாலேஜ்னா என்ன, அந்த நாலேஜை என்ன மாதிரியான வேஸ்ல ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கறது அவுட்லைன் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் அந்த சாப்டர்ஸ்ல நீங்க பின்னாடி இன்னும் நிறைய பார்ப்பீங்க. அப்ரோச்சஸ் எல்லாம் ஐ வில் கவர் யூ லேட்டர். ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்ல. இப்போ நம்ம பார்த்தது ரெப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் மேப்பிங். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். Thank you.